சித்தர்கள் என்று சொன்னாலே அவர்கள் சித்துக்கள் புரிவதில் வல்லவர்கள் என்கின்ற பொதுவான கருத்து உண்டு. ஒரே நேரத்தில் பல இடங்களில் காட்சி தருபவர்களாகவும் காடுகளிலும் மலைகளிலும் இருப்பார்கள் என்றும் குகைகளில் தங்குவார்கள் என்றும் இவர்களை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். கலியுகத்தில் இறைவனின் பேரருளால் சித்தர்கள் தோன்றிக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் காவாங்கரையில் சட்டி சித்தர் என்கின்ற கண்ணப்ப சுவாமிகள் தோன்றி பல அற்புதங்களை நிகழ்த்தியுள்ளார். இவரை பற்றி விரிவாகவே இப்பதிவில் நாம் காண்போம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டெம்பிள் பிளாக்ஸ் வித் பிரியாகுமார். இன்று நாம் சென்னை காவாக்கரையில் அமைந்திருக்கும் அருள்மிகு மௌனகுரு கண்ணப்ப சுவாமிகளின் ஜீவசமாதியில் தான் வந்திருக்கோம். இப்பொழுது நீங்கள் எனக்கு பின்னாடி பார்க்கறது தான் அருள்மிகு கண்ணப்ப சுவாமிகள், அவருடைய படம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புது சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா எங்கள் சேனல் வீடியோஸ் எல்லாம் போய் பாருங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவருடைய ஜீவசமாதியாவது சென்னை புழல் அடுத்த காவாங்கரையில் அமைந்துள்ளது. இவரை சட்டி சித்தர் என்றும் கண்ணப்ப சுவாமிகள் என்றும் அழைக்கின்றனர். ஜீவசமாதியின் வெளிப்பிரகாரத்தில் 63 நாயன்மார்களின் திருவுருவச் சிலையை நாம் காணலாம். இவருடைய வருகையாவது பல அயல் நாடுகளிலிருந்து தவமியற்றிய பிறகு சட்டி சித்தர் இறுதியாக கடலில் மிதந்தபடி திருவற்றியூர் கடற்கரையில் ஒதுங்கியதை பொதுமக்கள் கண்டார்கள் என்று கூறுகின்றனர். இவர் எங்கே பிறந்தார், இவருடைய பெற்றோர் யார் என்ற விவரங்கள் அறியப்படவில்லை. முதன் முதலில் திருவற்றியூருக்கு வந்த இவர் சென்னை மாநகர் முழுவதும் சுற்றிவிட்டு காவாங்கரையை வந்தடைந்தார் என்று கூறுகின்றனர். இவரின் நிலையை கண்ட ஒரு அம்மா அவருக்கு ஆடை கட்டிவிட்டார். ஆடை கட்டிவிட்டமையால் அவரை அம்மா என்று அழைத்தார். அன்றிலிருந்து அவர் காவாங்கரையிலேயே தங்கிவிட்டார். சித்தரிடம் வீசிய நறுமணத்தை பற்றி இப்பொழுது நாம் காண்போம். சுவாமிக்கு சடைமுடியாக இருப்பதைக் கண்ட அந்த அம்மா ஒருமுறை ஒரு நபரை அடைத்து மொட்டை அடிக்கும்படி கேட்டுக்கொண்டார். நீண்ட சடையும் அழுக்குமாக இருந்த அவரை கவனித்த அந்த நண்பர் முகத்தை திருப்பிக் கொண்டு சித்தருக்கு மொட்டையடிக்க ஆரம்பித்தார். அந்த சமயம் மிக உயர்ந்த நறுமண வாசனம் எங்கே எழுந்தது என்று அனைவரும் திகைத்து நின்றனர். இறுதியில் சுவாமியின் தலையிலிருந்துதான் அந்த வாசம் வருவதாக அறிந்தனர். அப்பொழுதுதான் அவரை ஒரு பெரிய மகான் என்பதை அங்கிருந்தவர்கள் புரிந்து கொண்டனர். அன்றைய நாளிலிருந்து அவர் அங்கேயே இருந்து கொண்டு பல அற்புதங்களையும் செய்து கொண்டு வந்தார் என்றும் கூறுகின்றனர். இவருக்கு சட்டி சித்தர் என்ற பெயர் வர காரணமாவது சப்த மாதரை தாயாராக பாவித்து அன்னபூரணியை துதித்து அக்ஷய பாத்திரம் ஒன்றினை வைத்திருந்ததாகவும் அந்த சட்டியிலிருந்து உணவுப் பொருட்கள் குறையாமல் வந்து கொண்டே இருந்ததாகவும் அதை கொண்டுதான் இவர் அன்பர்களுக்கு வயிறார உணவு பரிமாறும் வழக்கத்தினை மேற்கொண்டதாகவும் இதன் காரணமாகவே சட்டி சித்தர் என்ற பெயர் அவருக்கு பிரபலமாகியதாகவும் கூறுகின்றனர். மேலும் தான் வைத்திருந்த சட்டியின் மூலம் அன்பர்களுக்கு தொடர்ந்து உணவு பரிமாறி வந்தார் என்றும் அதை கண்டு மகிழ்ந்த அந்த அம்மாவின் கணவர் ராகவன் சட்டி சோறு கண்ணா என்று அன்புடன் அழைக்கலானார். அதனாலேயே அவர் பெயர் கண்ணப்ப சுவாமி என்று பெயர் மாறியதாகவும் கூறுகின்றனர். இவ்விடத்தின் சிறப்பை பற்றி ஆசிரம சங்க நிர்வாகிகளுள் ஒருவரான செயலாளர் ஸ்ரீனிவாசன் அவர்கள் என்ன கூறுகிறார் என்பதை பற்றி நாம் காண்போம். சாமி வந்து அந்த காலத்தில் வந்து வீடு வீடாக போயிட்டு சாதம் கொண்டாரு, வரவங்களுக்கு வந்து பிரசாதமாக கொடுத்துருக்காரு. அதனால் இந்த அவருடைய சிறப்பு வந்து இங்கே அன்னதானம் தான். முழுமையாக பண்ணுறது வந்து அந்த சாமி காலத்துலேருந்து அன்னதானம் பண்ணுறோம். அன்னதானத்தில் வந்து அவங்க விருப்பப்பட்டு அவங்க வரந்து கொடுக்கறதெல்லாம் வாங்கி காசாக கொடுத்தாலும் சரி, காய்கறி அரிசி பருப்பு அவங்க என்ன நினைக்கிறாங்களோ, சாமி அவங்ககிட்ட என்ன வாங்க நினைக்கிறாரோ அது வந்து வாங்கிட்டு இது வந்து முருகர் அகத்தியர், இது பக்கம் வந்து பட்டினத்தார், இது நிறைய வந்து இந்த பெரிய சிலை வந்து 18 சித்தர்கள் 18 சித்தர்கள் 18 இந்த பெரிய சிலை என்ன அப்படின்னு அந்த சிறிய சிலை வந்து நல்லா ஆழ்வார்கள். இது ஜீவசமாதி முன்னாடி இருந்து இந்த விநாயகர் சிலை இருக்கும். விநாயகர் சிலை வந்து முதல்ல சாமி வந்து இந்த பக்கம் தான் மேற்கு வாசல் தான் சாமி சமாதி வச்சு, அதுக்கு முன்னாடி வந்து மேற்கு பக்கம் தான் வந்து
வாசலில் இருந்திருக்கு. அந்த பக்கம் என்ட்ரன்ஸ் கிடையாது, இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ். இது வந்து காஞ்சி பெரியூர் தான், அவங்க போய் கேட்டு மேற்கு வைக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை வைக்கலாம் சாமி, எங்களுக்கு இதுதான் என்ட்ரன்ஸ், தராமல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மேற்கு பார்க்கலாம். திருப்பணிக்கு முன்னாடி வந்து இது விநாயகர் சிலை தனியாக வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பழையபடியே வந்து மேற்கு பக்கமே திருப்பணி முடிச்சதுக்கப்புறம் விநாயகரை இங்கே வச்சு சாமி வந்து அன்னபூர்ணி தாயாக கொண்டது, அதனால் சாமிக்கு அன்னபூர்ணி உள்ளதான் வந்து சாமியுடைய கருவறை. கீழே இருந்து லைட் ஏறி விலகி சத்தியம்தான், சத்தியமாக இருந்தால் அங்கே போர்டே போட்டிருப்போம், சத்தியத்தின் வழிதான் சத்தியம் நோய் நடத்தும்னு சொல்லி போட்டிருப்போம். இங்கே வந்து எல்லாமே சாமி தான், எந்த ஒரு சின்ன ஒரு வேலையாக இருந்தாலும் அவருடைய அனுமதி இல்லாமல் இங்கே எந்த இதுவும் நடக்காது. நாங்கள்லாம் பொறுப்பில் இருக்கிறோம், ஆனால் இருந்தாலும் வந்து சாமி என்ன நினைக்கிறாரோ சாமியுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது. எதுவாக இருந்தாலும் இங்கே உண்மையாக இருந்தால் உடனடி வேலை நடக்கும். கோரிக்கை உண்மையாக இருந்தால் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே சாமி சரி பண்ணுவார். எல்லாம் சாமி காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாரையும் வைக்கணுன்றதுக்காக ராமானுஜர், ஆதிசங்கர், வள்ளலார், வீரபிரம்மங்கர், ராகவேந்திரர், பா சீரடி பாபா, அன்னபூர்ணி, சொர்காசர். 1961 பிலவ வருடம் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை அன்று ஹஸ்த நட்சத்திரம் சோமவாரம் ஆகிய நன்னாளில் சட்டி சித்த ஜீவசமாதி அடைந்ததாக குறிப்புகள் கூறுகின்றன. அதனால் வந்து நான் உட்காடுறேன், என்ன உட்காந்துக்கணும், சமாதி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் எல்லோரும் வரட்டு சாமி இல்லை சாமி இருக்கு இல்லை இல்லை நான் சொல்கிறத செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழி எடுத்து சாமியை உட்கார வச்சு சிவ சமாதி ஆகும். 48 போட்டு திறந்து பாருங்கள், லிங்க வடிவில் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா சாமியை திறந்து போக பார்த்துட்டு சாமி லிங்க வடிவில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு அப்படி தானே அது மாதிரி பார்த்துருக்காங்க. சுவாமியின் பீடத்தில் இனி என்ன வைக்க வேண்டும் என்று சுவாமியே உணர்த்துவார் என்று அன்பர்கள் தெரிவிக்கின்றார்கள். தற்பொழுது சுவாமிகளின் ஆசையின்படி விநாயக கோபுரம், முன் மண்டபம், பின் மண்டபம், மடப்பள்ளி, சுற்றுச்சுவர் ஆகிய திருப்பணிகள் அனைத்தும் சிறப்புற முடிந்து விட்டதாகவும் கூறுகின்றனர். இப்பொழுது நீங்கள் காண்பதுதான் ஜீவசமாதியான இடத்தில் விளக்கேற்றி வைத்து இருக்கிறார்கள். கண்ணப்ப சுவாமி வாழ்ந்து வந்த காலகட்டத்திலும் அவர் ஜீவசமாதி அடைந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் பௌர்ணமி அமாவாசை தினங்களில் இரவு 12 அர்த்தகால பூஜை முடிந்த பிறகு அன்பர்களுக்கு அன்னம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. மேலும் இவருடைய குரு பூஜையாவது ஒவ்வொரு தமிழ் வருடம் புரட்டாசி மாதம் மகாலய அமாவாசை திதியும் ஹஸ்த நட்சத்திரத்திற்கண்டும் சுவாமிகளுக்கு குரு பூஜை சிறப்பாக நடைபெறுகின்றது. பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்திய கண்ணப்ப சுவாமிகள் உலக மக்களுக்கு உணர்த்துகின்ற வகையில் உபதேசம் யாதெனில், ஊரெல்லாம் அலையும் நீ அலையாதிரு, சத்தியமாக இரு, சத்தியம் உன்னை காப்பாற்றும் என்பதே அவரது தாரக மந்திரமாக விளங்குகின்றது. இந்த இடத்திற்கு வந்து ஒரு 10-15 வந்து நம்ம மெடிடேட் பண்ணும்போது அதோட பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம நல்லாவே ஃபீல் பண்ண முடியுது. நான் அதை ஃபீல் பண்ணதுனால தான் முக்கியமாக சொல்கிறேன் இதை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவிலிருந்து உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.